விநாயகனே வெல்வினையை வேறிருக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதருமான். தன்மையினாட் கண்ணிற் பணிவில் கணிந்து கஜானனம் பூதகணாழி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார்பட்சதும் உமா சுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம். அன்பு சார்ந்த தினபூமி அன்பர்களே, விகாரி வருஷம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்திலே இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாத பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதனுடைய விளக்கம். புரட்டாசி 1ஆம் தேதி மேஷராசியில் முதன்மையான ராசியில் சந்திரன் அமர்ந்து பரணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறந்து ரிஷபராசியிலே இந்த மாதம் முடியுது. மாதம் பிறக்கும் போதே மகாலயபட்ச திதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினத்திலே மகாபரணி. இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிறது பல பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. இன்னும் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். இந்த மகாலயபட்சம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, புரட்டாதி மாதத்திலே பௌர்ணமியிலே ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும், அந்த சதுர்த்தி அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தசி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் மகாலயபட்சம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புண்ணிய நாட்கள். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தெய் அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் ஒரு வருடத்திலே சிறப்பான அமாவாசையாக சொல்லப்படுகிறது. இந்த மகாலயபட்சம் அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதம் ராசியிலே கன்னி, அந்த கன்னி மாதத்திலே சூரியன் பிரவேசிக்கின்ற மாதம். நான் சொன்ன மாதிரி முதல் நாளே பரணி. இந்த மகாபரணிங்கிறது பெரிய விசேஷமானது. மகாலயபட்சத்தில் புரட்டாசி மாதத்தில் என்ன முக்கியமான விசேஷம்னா இந்த புரட்டாசி அமாவாசை. இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முந்தைய 15 நாளும் ஆவணி மாதத்திலேயே இந்த பௌர்ணமி வந்து புரட்டாசியினுடைய நடுப்பகுதியிலே இந்த அமாவாசையானது வருகிறது. இந்த மகாலயபட்சங்கிறது 14 திதிக்கு சம்பந்தப்பட்டது. அதில் வரக்கூடியது 3 திதிகளும் இந்த மகாபரணிங்கிற நட்சத்திரமும் மிகவும் விசேஷமானது. எப்படின்னா, இறந்த தாய் தந்தை அவர்களுக்கு திதி செய்ய முடியாதவர்கள், அவர்கள் இறந்த திதியை ஞாபகம் வைத்து கொண்டு அந்த திதியில் தர்ப்பணம் பண்ணுறது, அந்த திதியில் வீட்டில் திவசம் பண்ணுறது, அந்த திதியில் வீட்டில் சிரார்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மிகவும் விசேஷமானது. ரெகுலராக அமாவாசை பண்ணுறவங்க, ரெகுலராக வீட்டில் திதி பண்ணுறவங்களும் இதை செய்யலாம். அது மகாபரணி. மகாபரணிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அன்றைய தினத்திலே செஞ்சால் வருஷம் பூரா செஞ்ச திதியினுடைய பலன் அன்னைக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தா வேதி பாதம் அப்படின்னு வரும். அந்த வேதி பாதமானது அன்றைய தினத்திலும் இந்த, அதாவது பரணிக்கு செய்ய முடியாதவங்க இல்லை வருஷம் பூரா திதி செய்ய முடியாதவங்க, அன்றைக்கி சிரார்த்தம் பண்ணலாம், இல்லைன்னா ஹிரண்ய சிரார்த்தம் பண்ணலாம். அரிசி, பருப்பு, தேங்காய், வாழைக்காய் ரூபா வச்சு சாத்திரிகளுக்கு பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பது அந்த வேதி பாதம். இல்லைன்னா காவேரி கரையில் போய் சிரார்த்தம் பண்ணோம், இல்லைன்னா காசியில் போய் கங்கை நதிக்கரையில் சிரார்த்தம் தர்ப்பணம், திருவேணி சங்கமத்தில் தர்ப்பணம், கயாவில் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சிரார்த்தம் தர்ப்பணம்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதனை தொடர்ந்து இப்போ 18/9/2019 புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது. 17/10/2019 புரட்டாசி முடியுது. இந்த 18/9 to 17/10 வரைக்கும் உண்டானது நிறைய வைபவங்கள் இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில். 28/9/2019 அன்றைய தினத்திலே சனிக்கிழமை, இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் அன்றைக்கி மகாலயபட்ச அமாவாசை வருது. இந்த மகாபரணி செய்ய முடியாதவங்க, வேதிபாதம் செய்ய முடியாதவங்க, வீட்டில் வருஷம் திதி பண்ண முடியாதவங்கள்லாம் இந்த மகாலயபட்சத்தில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் அங்கே ரெகுலராக செஞ்சிட்ருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட இடம் செஞ்சிட்ருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம போய் திதி, சிரார்த்தம், தர்ப்பணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் முன்னோர்களுக்கு அந்த எள்ளுந்தண்ணியை விட்டு தர்ப்பணம் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷமானது, அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தெய் அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் கண்டிப்பாக நீர்நிலைகளிலே இருக்கக்கூடிய நம்மளுடைய காவேரி கரை ரொம்ப விசேஷமாக அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே போல் ராமேஸ்வரத்தில் ரொம்ப கட்டுக்கடங்காத வகையில் நிறைய ஜனத்திரல் இருக்கும். அன்றைய தினத்தில் அந்த அமாவாசை அங்கே ரொம்ப பெருசாக கலகட்டும். இந்த அமாவாசை முடிந்து அடுத்த நாள், ஆனால் இந்த வருஷம் என்ன வருது, அமாவாசை அன்றைக்கே குலுவை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நாளாக நம்ம இந்த மாதத்தில் நம்ம பார்த்துக்குறோம். அதனால் அமாவாசை முடிந்து பிரதமையில் நவராத்திரி குலு ஆரம்பிக்கப்படக்கூடிய நாள். இந்த நவராத்திரி 9 நாளும் மிகவும் விசேஷமாக நவராத்திரி குழு வைக்கிறது. இப்போ அதெல்லாம் கூட நிறைய குழு வைக்கிறாங்க. நம்ம கோவில்களில் போய் அந்த நீர்நிலைகளில் போய் நாங்கள் தர்ப்பணம் கொடுத்து
நமக்கு செய்யும் பொழுது நம்ம குடும்பத்தில் இந்த பித்திருதோஷங்கிறது வராது. நான் ஏற்கனவே அந்த பித்திருதோஷத்தை பற்றி சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன், ஒன்றே வருஷத்தில் வரக்கூடிய அந்த திதியை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வீட்டில் அந்த திதியை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஆத்தங்கரையில் போய் எந்த நதிக்கரை இருக்கோ அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் பண்ணக்கூடிய இடத்துல அந்த திதி தர்ப்பணத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி செஞ்சால் வருஷம் வருஷம் செஞ்சால் இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் கண்டிப்பாக செஞ்சோம்னா நமக்கு இந்த பித்திருதோஷமானது படிப்படியாக விலகும். இந்த ஆயுத பூஜை, மகாநவமி, சரஸ்வதி பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஒன்பதாவது நாள், அதுக்கு முந்தின நாள் எட்டாவது நாள் துர்காஷ்டமின்னு பேர். அன்றைக்கி துர்க்கையானது மிகவும் சக்தி வாய்ந்த தேவதையாக இருக்கக்கூடிய நாள் அது. நவராத்திரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு குறிப்பு இருக்குது. என்ன குறிப்பு? அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாளில் ஆரம்பித்தா முதல் மூன்று நாள் துர்க்கை, அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி, கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி. இந்த முப்பெரும் தேவியரை கொண்டாடக்கூடியது தான் அந்த நவராத்திரி. அது ஏழு பத்தில் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் ரெண்டும் வருது. ஆயுத பூஜைக்கு என்ன விளக்கம்? நம்ம செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லேயும், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்லேயும், நம்ம வந்து செய்யும் தொழிலே தெய்வம், செய்யக்கூடிய இடமே கோவில் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு பட்டறையிலேருந்து பெரிய ஃபேக்ட்ரி வரைக்கும் அன்றைக்கி பூஜை பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனையும் நமக்கு தெய்வம். அதனால தான் அதெல்லாம் காலில் மிதிக்கக்கூடாது, காலில் எட்டி உதைக்கூடாது, எந்த ஒரு பொருளையுமே நம்ம காலில் நகர்த்தக்கூடாது அப்படின்னு இருக்குது. அது ஆயுத பூஜையினுடைய முக்கியமான சக்தி அம்சம் கொண்டது. எல்லா பொருளும் அன்றைக்கி தெய்வம் ஆயுத பூஜை அன்றைக்கி. அதனால தான் ஆயுத பூஜைன்னு வச்சோம். அந்த மூணு நாள் கடைசி மூணு நாளுங்கிறது மகா சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது. மூணு நாளைக்கு முன்னாடியே புஸ்தகமெல்லாம் எடுத்து வச்சு நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள், நம்ம குழந்தைகள்லாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள், நம்ம ஆஃபீஸில் வச்சுருக்கக்கூடிய பில் புக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சு ஆவாகனம் பண்ணி சரஸ்வதி பூஜை அன்றைக்கி சரஸ்வதிக்கு பூஜை பண்ணுறோம். இது வந்து தொழில் செய்கிற இடத்துல அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அன்றைக்கும் வியாபாரம் இருக்கும், பில்லு போடணும், எல்லா வேலையும் நம்ம செய்யணும். அதனால் அந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கே முதல் நாள் இரவுலேருந்து அடுத்த நாள் இரவு வரைக்கும் செய்யக்கூடியது ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. அன்றைக்கி நம்ம பில் புக்குக்கெல்லாம் பூஜை பண்ணோம், நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருள், பேனா, ரப்பர் ஸ்டாம்பு, இங்கு, பேடு, ஒரு குண்டூசி பாக்கெட்டு எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுறோம். அப்படி பூஜை பண்ணும்போது அதனால் நமக்கு எந்த ஆபத்துக்களும் வராது. அந்த கடவுள் நம்மளுடைய தொழில் இடத்துலையும் வீடுகள்லையும் இருந்து அந்த துர்க்கையானவள், துர்காலட்சுமி, சரஸ்வதினு சொல்லக்கூடிய அந்த முப்பெரும் தேவியானவள் நமக்கு சகல வல்லமையை நமக்கு கொடுக்குறாங்க. இது ஆயுத பூஜை. அடுத்த நாள் விஜயதசமி. அந்த பூஜையில் வச்ச அந்த புஸ்தகம் பொருள்கள் எல்லாம் திரும்ப மறுபூஜை போட்டு ஒரு தீபாரணை காட்டி ஒரு செதர் தேங்காய் உடைச்சிட்டு எடுத்து நம்ம அடுத்த நாள் நம்ம தொழில் செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போது சனிக்கிழமைக்கு புரட்டாசி அமாவாசை வருது, சரஸ்வதி பூஜை வருது, அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமி, அம்பாள் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் அன்றைய தினத்தில் விஜயதசமி. அன்றைக்கி குலுவெல்லாம் படுக்க வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆரத்தி எடுத்து அடுத்த நாள் வந்து அதை வந்து எடுத்து நம்ம திரும்ப பழைய மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். உடைந்த குலு பூமிகள்லாம் நம்ம என்ன வராத்திரியில் வைக்கக்கூடாது. வருஷம் அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக குலு வைக்கிறவங்களாக இருந்தால் ஒரு புதுசாக வருஷா வருஷம் ஒரு சின்னதாக ஒரு பொம்மையாவது வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் புதிய வரவாக வைக்கணும். அடுத்த விஜயதசமி இன்றைக்கி நம்ம அதை எடுத்து பழைய இடங்களில் அதை கொண்டு போய் வைக்கிறோம், குலுப்படியெல்லாம் பிரித்து வைக்கிறோம். இதெல்லாம் நம்ம செஞ்சு அந்த விஜயதசமி நம்ம கொண்டாடுறோம். அன்றைக்கி குழந்தைகளுக்கு அக்ஷர வித்யாரம்பம் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறது, இல்லை அன்றைக்கி புதுசாக ஏதாவது ஒரு பாடங்களில் சேர்ந்துறது, இல்லை ஒரு டியூஷன் சேர்த்துறது, இல்லை இசைக்கருவிகள் வாத்திய கருவிகள் கற்றுக்கிறதுக்காக போய் அனுப்புறது, இந்த மாதிரி நல்ல காரியங்களை சுபகாரியங்களை விஜயதசமின்னு செய்யலாம். விஜயதசமினா வெற்றியை கொண்டாடும் பத்தாவது நாள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த விசேஷங்களெல்லாம் நம்ம கொண்டாடணும். அடுத்ததாக பௌர்ணமி வந்துடுது. அந்த பத்தாம் நாள் முடிஞ்சு அடுத்த அஞ்சு நாளில் மகா பௌர்ணமி வந்துடுது, இந்த புரட்டாசி பௌர்ணமி. அதுக்கப்புறம் கடைசி நாள் நாலாவது நாள் கடைசி நாள் அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி வந்துடுது. இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த வைபவங்களை நாம் அனுசரித்து புரட்டாசி மாதத்திலே கடவுள்களை நாம் கொண்டு வந்து இந்த விசேஷங்களை நாம் கொண்டாடுவோம். பல விஷயங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குது, அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வரக்கூடிய மாதங்களில் அதை சொல்லி உங்களுடைய கவனத்திற்காக, உங்களுடைய சிறப்பு கவனத்திற்காக இதை சொல்லி இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான மாத பலனை தொடர்ந்து நாம் பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களே, இந்த விகாரி வருஷம் புரட்டாசி மாதம் 18/9/2019 17/10/2019 வரைக்குள்ளான மகர ராசி நண்பர்களுக்கு மாசப்பலன். மகராசி என்பவர்களுக்கு படிப்படியாக வேணால் சொல்லலாம், சிறு குழந்தை முதல்
ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த விதமான கெடுபலன்களும் கிடையாது. உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம், சரீர வியாதி பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அதெல்லாம் நீங்கள் பெற்றோர்கள் பார்த்துக்கணும். அவங்களுக்கு சொந்தமாக எதுவும் தானாக வரதுக்கெல்லாம் எதுவும் சான்ஸ் இல்லை. படிக்கக்கூடிய குழந்தைகள், மகர ராசியில் இருக்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 18 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க நல்லாவே படிப்பாங்க, படிப்பு நல்லாயிருக்கு. இது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 20-21 வயசு வரைக்குமே சொல்லலாம். அதுக்கு மேலே படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் தகுதி கொஞ்சம் குறையும், படிக்கக்கூடிய எண்ணம் செயல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் இவங்க முயற்சி பண்ணி தான் படிப்பில் பெரிய ஆளாகணும். ஏன்னா அவங்க ராசிக்கு 12ல் சனி இருக்குது, அது 7.5 சனின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல கேது இருக்குது, 12ல் கேது இருக்குது, தூங்க விடாமல் பண்ணும். உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க, உத்தியோகத்துக்காக உத்தியோகம் கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அதுக்குண்டான தீர்வெல்லாம் உடனே கிடைச்சிடாது. உங்களுடைய சொந்த ஜாதகப்படி சில தீர்வுகளின்படி சில பேருக்கு கிடைக்கும், சில தசாபதிகளின்படி கிடைக்கும். ராசி கோச்சார அடிப்படையிலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே அது கிடைச்சிருந்தால் அதுதான், திரும்ப ஒரு 2-3 மாதம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இருந்தால் அதுக்கப்புறம் திரும்ப இந்த உத்தியோகம் மாறுதல், உத்தியோகம் கிடைக்கிறது, இருக்கிற இடத்து வேலை இடத்துக்கு போகிறது, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலை பொழுவானது கொஞ்சம் குறையிறது, இதெல்லாம் கொஞ்சம் காலகட்டங்கள் இருக்குது. இந்த மாதம் அதுக்குண்டான நேரமாலும் இல்லை. 9ல் இருக்கக்கூடிய கிரகம் லாபத்தை தான் தரும். ஆனால் சூரியன் அங்கே இருக்கிறதுனால, சூரியனுக்கு தான் உங்களுக்கு 8ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதுனால கஷ்டம் கட்டமாக தான் இருக்கும். அந்த கட்டம் நிவர்த்தி ஆகிறதில்லை. ஆனால் நீங்கள் மனதளவில் அமைதியாகிடலாம். ஏன்னா கூட வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் 5 குடைவன், 6 குடைவன், 7 குடைவன், இது எல்லாமே அந்த நேரத்தில் ஒன்றா சேரும்பொழுது உங்களுக்கு 12 குடைவன், 3 குடைவன் உங்களுக்கு ராசியில் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சில கெடுபலன்கள் குறையும், மனதளவில் நிம்மதி கிடைக்கும். சரி, இதுதான் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதானமாகும். எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப சீரியஸாக போகக்கூடிய தன்மையை குறைச்சிடும். அப்போ சண்டை சச்சரவு இருக்காது, குடும்பத்தாருடன் ஒட்டி உறவாடக்கூடிய தன்மை இருக்கும். மகர ராசிக்கு என்ன விஷயம், சூரியன் இருக்கிறதுலே பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், மாதத்துக்கு ஒருக்க மாறக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவோம், பகையாக வருது. அது தை மாதத்தில் பிறந்துட்டா, மகர ராசியில் பிறந்துட்டா, மகர லக்னத்தில் பிறந்துட்டா, நீங்களும் எல்லாத்துக்கிட்டேயும் மேம்போக்காக தான் நடந்துக்கிங்க, எல்லோரும் உங்ககிட்டேயும் மேம்போக்காக தான் நடந்துக்குவாங்க. அப்போது எதை முயற்சி பண்ணி செய்கிறீங்களோ அதனால் உங்களுக்கு பணம் வரவுகளெல்லாம் உங்களுக்கு உங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கலாம். 6க்கு அதிபதியான சுக்கரன் 9ல் இருக்கும்போது ரைட், கடன் தொல்லைகள் தீரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதுசாக கடன் வாங்குகிற விஷயத்தையும் கொண்டு வந்து விடும். அவர் 11ல் வரும்போது, சுக்கரன் 11ஆம் இடத்துக்கு துலாத்துக்கு மாறி வரும்போது அந்த கடனை கட்டக்கூடிய சூழ்நிலையை எங்கேயாவது ஒரு பக்கத்துலேருந்து உங்களுக்கு உருவாகும், கிடைக்கும். மகர ராசிக்கு எதனால் கடன் வரும் அப்படின்னா, குடும்பத்தால் தான் கடன் வரும், இல்லை உடம்பு வியாதியினால் கடன் வரும், மருத்துவ செலவுக்காக கடன் வரும், படிப்புக்காக கடன் வரும். இது எல்லாமே உங்களுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை உருவாகக்கூடிய இடங்கள். அந்த இடத்துல உண்டானது என்னென்னா மெயினாக சுக்கரன் தான். அப்போது ஆசை அதிகமாகும், கடன் அதிகமாகும். எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு அடையிறதுக்கு நிறைய கடன் பண்ணும். இல்லைன்னா சாதாரணமாகவே நீங்கள் கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணுவீங்க. அது நிறையா சம்பளம் இருக்கிறவங்களும் சரி, குறைச்சி சம்பளம் இருக்கிறவங்களும் சரி, ரெண்டு பேத்துக்கு அது தான். ஏன்னா மேம்போக்கான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் நீங்கள். உன் மேம்போக்குக்கு என்ன வேணுமோ, எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கித்தான் தீரணும். எதை பற்றியும் கவலைப்படாமல் சிந்திக்காமல் சாதாரணமாக எல்லாம் சரியாக போடுன்னு நினச்சி நீங்கள் நடந்துக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இது பொதுவாக மகர ராசி மகர லக்னம், மகர ராசி சிம்ம லக்னம், மகர ராசி மிதுன லக்னம், மகர ராசி ரிஷப லக்னம், இந்த லக்னங்கள் எல்லாம் கூட்டணியில் இது இப்படி தான் பண்ணும். ஆனால் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம்னு இருக்கக்கூடிய சனி உங்களை 12ல் இருந்தாலும் கட்டுக்குள்ளே வச்சு உங்களை காப்பாற்றுவார். உத்தியோகம் தேடிக்கொண்டவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம் மாறுதல் வேண்டாம், இடம் விட்டு இடம் போகிறது வேண்டாம், இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு பின்னாடி நல்லதே எனக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் சலிப்பு இருக்கும், அதையும் உங்களுக்கு போகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டங்கள் கிடையாது. கலைஞர்களுக்கு நல்ல மாதம். லேவாதேவி பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பணம் போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபம் இல்லாட்டாலும் தொழில் சமயோசிதமாக இருக்கும்.
குடும்பத்தில் கணவன் மனைவி உறவானது அந்யோன்யமாக இருக்கும், அதில் எந்த தடங்களும் கிடையாது. உங்களுக்கு ஏழுக்கு அதிபதியே சந்திரன் தான். ரொம்ப அந்யோன்யத்தையும் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப சண்டை சச்சரவையும் எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தில். அது அம்மாக்கிட்டேயும் சரி, மனைவிக்கிட்டேயும் சரி, உற்றார் உறவினர் எல்லாத்துக்கிட்டேயும் சரி, நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப சண்டையும் போட முடியாது, ரொம்ப ஒட்டிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு லெவல் தான் உங்களுக்கு, அந்த லெவல்லையே நீங்கள் பிரயாணப்படும்போது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அது யாராக இருந்தாலும் சரி. மகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒம்போதில் இருக்கும்பொழுது குழந்தைகளுடைய நலனிலே கடும் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். நல்ல இடம் தானே, அப்போ நல்லா தானே இருக்கும். அப்படின்னா செவ்வாய் சூரியனோட சேரும் பொழுது உங்களுக்கு என்னென்னலாம் நடந்ததோ சின்ன வயசு நடந்ததோ அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நடக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் வியாதி இருக்கோ அந்த வியாதியெல்லாம் அவர்களை தாக்கும். பொதுவாக காலம் கடந்து வரக்கூடிய நல்லது உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். அதனால் பொறுமையாக இருங்க, எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் யோஜனை பண்ணி செய்யுங்க. மகராசிக்காரர்கள் திருமணத்துக்கு உண்டான தடைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடையாது, மகர ராசிக்கு கிடையாது. குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான தடையெல்லாம் கிடையாது. உத்தியோகத்தில் மட்டும்தான் கொஞ்சம் சிரமம் இருக்கும், அந்த சிரமம் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி சாதாரணமாக ஆகும். வாழ்க வளர்க, வேணும் சுமம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.